எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்க போன பிளேஸ் மதுரையில் இருக்க ராஜாஜி பூங்கா. இந்த பிளேஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எஸ், வந்ததுமே எங்களோட வேலையை ஆரம்பிச்சாச்சு. நாங்க வந்தது ஆஃப்டர்நூன் டைம். ஸோ நாங்க ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இந்த வெயிலுக்கு தயிர் சோறும் தக்காளி தொக்கும் அவ்வளோ அருமையா இருந்துச்சு. கண்டிப்பா நீங்க ராஜாஜி பார்க்க போனீங்கன்னா சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு போயிருங்க. ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. என்னடா, பக்கத்து வீட்டுக்கு நடந்து போனாலே பறந்து வந்து நம்மளை பிடிச்சிருவாங்க, இன்னைக்கு எதுவுமே சொல்ல மாட்டாங்கன்னு யாத்விகாவுக்கு டவுட்டு. அதுதான் அங்கேயும் இங்கேயும் ஃபஸ்ட்டு நடந்து பார்த்துட்டு இருக்கு. எதுவும் சொல்லலைன்னா அதுக்கடுத்து சேட்டை ஆரம்பிச்சுக்கலான்னு வெயிட் பண்ணுறா யாத்விகா. ஆனா பயத்தை உள்ள வச்சுக்கிட்டு பயப்படாத மாதிரியே பில்டப் கொடுக்குறாப்பாரு யாத்விகா. அது நான் தூக்க போகும்போது அவ்வளவு பயம் இருக்கு, ஆனா இருந்தாலும் என்ன ஆட்டுன்னு சொல்லிட்டு அதுல உட்காந்து எந்திரிக்கவே இல்லை. அங்க பாருங்க, அதுல இருக்கிறது தான் யாத்விகாவோட அம்மா. அங்க நிறைய பேர் இருக்கனால உங்களுக்கு தெரியாது. ஸோ க்ளோஸ் அப்ல ஃபைனல்ல காட்டுறேன். சரி, அம்மா இங்க விளையாடட்டும், நம்ம வா வேற எங்கேயாவது போய் விளையாடலாம்னு சொல்லிட்டு யாத்விகாவை தூக்கிட்டு ஃப்ராக் மேல உட்கார வைக்கலாம்னு போயிட்டேன். குடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரியே உட்காந்துருந்துச்சு. ஏன்னு தெரியல, அதுக்கு பயமா என்னன்னு தெரியல, பட் அழுகவும் இல்லை. என்ஜாய் பண்ணுறாளா இல்லையானே தெரியல. அழுகாமல் அமைதியாக உட்காந்து ரவுண்ட் போயிட்டு ஜாலியாக ரிட்டர்ன் வந்தாச்சு. ஏய், இந்த பக்கம் குறையடா, பயமா இருக்கு, பயம் இருக்கு. வேற என்னடா அது, எடுத்து விழுந்துருவோம் போடான்னு. இப்போ கொஞ்சம் சேட்டை பண்ணிட்டு எனர்ஜி ஏற்றுறதுக்காக யாத்விகா பால் குடிச்சிட்டு இருக்காங்க. நல்லா பால் குடிச்சிட்டு இப்போ ஹெவியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு யாத்விகாவை அந்த பலூன் அந்த குதிக்கிறதுல ஏற்றி விட்டுருக்கோம். அவளுக்கு எப்படி விளையாடணும்னு இதில் தெரியல. ஸோ அப்படியே நின்றுட்டே இருந்தா கொஞ்ச நேரம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குதிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பழகிட்டு மேலே ஏறலாம்னு பார்க்கும்போது பாவம் ஏற முடியல, கீழே வலிக்கு விழுந்தா. கொஞ்சம் என்ஜாய் பண்ணா கண்டிப்பா இந்த பிளேசஸ். நீங்களும் உங்க சில்ட்ரன்ஸ்க்கு கண்டிப்பா ஸ்கூல் திறக்கிறதுக்கு முன்னாடி இப்போ மதுரைக்குள்ள போனீங்கன்னா ராஜாஜி பார்க் போயிட்டு வாங்க. கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர்றதுக்கு நல்ல பிளேஸ். மேல போ, ஏறி பாப்போம். ஏற்றடா, ஏ ஏறுதுடா, ஏறுதுடா, ஏறு ஏத்த.
தம்பி ஏறு, ஜம்ப் பண்ணு, ஜம்ப். ஏ தம்பி வா வா வச்சி கால் வச்சி விடு 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 விடு. ஆ காசு நீ எடுத்து விடு, கால் எடுத்து விடு, கால் எடுத்து எடுத்துடா. அந்த செப்பலை வச்சு தப்புறாத பாரு. ஏ இரு கலாட்டா, குஷி ஆயிட்டியா? ஓகே, யாத்விகா மறுபடியும் ஒரு வாக்கிங் கிளம்பிட்டாங்க. மறுபடியும் எல்லா பிளேசஸையும் சுற்றி பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் போயிடலான்னு ஒரு பிளானு. இந்த வீடியோத்தோட நிறைவடைகிறது. நம்ம வேற ஒரு வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கலாம். ஓகே, எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நியூஸ் போகவே மாட்டேங்குது.